வணக்கம் ஹோம் மேக்கர்ஸ். கழுத்தூர் மெயின் ரோட்லயே எங்க டோர் ஸ்டெப்லயே மெட்ரோ வசதியோட யாருமே கொடுக்க முடியாத ஒரு சேலஞ்சிங் பிரைஸ்க்கு தான் நாங்க இங்க ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறோம். அண்ட் இந்த வேர்ல்ட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டியை நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் ஃப்ரீ. ஆக்ட்ரஸ் சமந்தா அவர்களுக்கு ரீசெண்டா மையோசைட்டிசிஸ் அப்படின்ற ஒரு நோய் பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சு. அண்ட் இந்த நோய் பாதிப்பை தொடர்ந்து இவங்களோட நடிப்புல யசோதா அப்படின்ற மூவி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதோட பிரஸ் மீட்ல கலந்துகிட்ட சமந்தா, என்னோட நோய் குறித்து பல தவறான தகவல்களை சொல்றாங்க, நான் அவ்வளோ மோசமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தை தொடர்ந்து ஆக்டர் சமந்தா பத்தி எந்தவித நியூஸும் பெருசா வரல. அண்ட் இவங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக கேரளா போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் தான் வந்துச்சு. அண்ட் அதில் தொடர்ந்து ரீசெண்டா ஆக்டர் சமந்தா நடிச்சிருக்க சகுந்தலம் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் நடந்துச்சு. அண்ட் இந்த ஈவெண்ட்ல கலந்துகிட்ட சமந்தா கண் கலங்கினதை பார்த்து ரசிகர்கள் எல்லாருமே மன உளைச்சலுக்கு ஆளானாங்க. ஆக்டர் சமந்தா அவர்கள் அவ்வளோ அழகா இருந்தாங்களே, அவங்களுக்கா இந்த நிலைமை அப்படின்னு பல பேர் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டாங்க. அண்ட் இந்த நிலையில இப்போ சமந்தா அவர்கள், எனக்கு எதுவுமே இல்லை, நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஆக்டிவா இருக்கிற சமந்தா அவங்களோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால கொஞ்ச நாள் சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஆக்டிவா இல்லாம இருந்தாங்க. ஸோ இப்போ திரும்ப உடல்நிலை சரியானதுனால சோஷியல் மீடியா பக்கத்துல ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவங்க புல்அப்ஸ் எடுக்கிற மாதிரி வீடியோ ஒண்ணு இப்போ இன்ஸ்டாகிராம் ரீலா ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பார்த்த சமந்தா ஃபேன்ஸ் எல்லாருமே இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அண்ட் சமந்தா அவர்கள் பழைய நிலைமைக்கு தேறி வந்துட்டாங்க. அண்ட் இனிமே பேக் டு பேக் மூவிஸ்ல நடிக்க போறாங்க அப்படிங்கறத கேட்டு ரொம்பவே ஹாப்பியாவும் ஆயிருக்காங்க. இப்போ சமந்தா அவர்கள் ஹிந்தி வெப்சீரிஸ் ஒன்ல கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் அதில் தொடர்ந்து அவங்களோட சகுந்தலம் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் தேவரகொண்டாவோட இன்னொரு படத்துலையும் சமந்தா நடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து சமந்தா அவர்கள் அவங்களோட கெரியர்ல பிஸியானதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க.